திருவள்ளுவர் ஆச்சரியப்படுறார். என்னென்றால், இந்த விதியை ரெண்டு விதியா ரெண்டு பேர் வச்சிருக்கார், ஊழ் என்று வச்சிருக்கிறார் இல்லவா, அதுக்கு ரெண்டு, ஒன்று ஆகூழ், அடுத்தது போகும், ரெண்டு தமிழ்ச்சொல். ஒன்று நல்லவை ஆகூழ், ஊழிலே நல்ல ஊழும் உண்டு. சில நேரத்தில் நாம் சும்மா இருக்க வந்து கொட்டணும் பாருங்க, சும்மா இருக்க வந்து கொட்டணும், ஒன்றும் கணக்கு வழக்கு தெரியாது. என்னடா நான் ஒன்றுமே பண்ணையிலே சும்மா தானே இருந்தேனே, அவன் கொண்டு தருவான், இவன் கொண்டு தருவான், இவன் கொண்டு தருவான், இது என்னன்னு கேட்டால், இப்போ ஆகூழ் காலம்ன்றதை விளங்கிக்கொள். திருவள்ளுவர் சொல்லித்தர்றார் பாருங்க, ஆகூழ் காலம் என்பதை விளங்கிக்கொள். உனக்கு நல்ல காலம் வந்தால் நீ எதிர்பார்க்காம உன்னுடைய முயற்சி கொஞ்சமாக இருக்கும், பயன் இவ்வளவு பெருசாக இருக்கும். ஆனால் தயவு செய்து எவரானாலும் இதை ஒரு புத்திமதியாக எடுங்கள், இது மட்டும்தான் எனக்கு ஊழ் என்று நினைத்து விடாதீர்கள். அப்படி நினைத்து விட்டால் இறைவன் ஓரவஞ்சனை உள்ளவனாக ஆகிவிடுவான். நன்மை வருகிற பொழுதே புரிந்துகொள். இது புட்டும் தேங்காய் பூவும் மாதிரி பாருங்க, அரிசி மாவும் போட்டு தேங்காய் பூவும் போடுறோம், கடவுள் கொஞ்சம் துன்பத்தை தந்தா பிறகு கொஞ்சம் தேங்காய் பூ போடுவான், கொஞ்சம் ரெஸ்டா லேசாயிரு பிறகு கொஞ்சம் புட்டு போடுவான். அப்படி இருந்தால் தானே புட்டு ருசி. வாழ்க்கை ருசிக்க வேணுமானால் இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அடுக்குவான். அது அதில் தான் இந்த சினிமா கவிஞனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தான் வள்ளுவனும் சரிங்க. பாம்பு வந்து கொத்துகையில் பாலமனம் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு என்று கண்ணதாசன் கேட்டானே, அதுக்கு என்ன பதில் என்றால், திருவள்ளுவர் துன்பத்தை பார்த்து சிரி என்று சொல்லவில்லை, அது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சினிமா கவிஞன் ஒரு உற்சாகத்தில் படிச்சுட்டு போகிறான், அதை நாம் அதையும் ரசிப்போம், அது வேறே. உண்மை என்னவென்றால், இடுக்கன் வருங்கால் நகுக என்று திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அதற்கு அடுத்தூர்வது அகுதோப்பதில். மா போடுறார் கடவுளண்டா, நினைச்சுக்கொள் அடுத்தது தேங்காய் பூ போட போறார். துன்பம் வர்ற பொழுது ஒரு ஆறுதல் என்னவென்று கேட்டால், அடுத்தது இன்பம் பெற போகிறது என்று நினை, சிரிப்பு வரும். அதைத்தான் சொல்றார், துன்பத்தை நினைச்சு சிரி என்று சொல்லையில்லை. இருள் வந்துவிட்டால் என்ன, என்ன ஒரு ஒரு ஆறுதல் இருதல் வந்துவிட்டால் அடுத்தது நம்பிக்கையாக ஒளிதான். இன்றைக்கும் இருள், நாளைக்கும் இருள், நாளண்டைக்கும் இருள், எப்போ ஒளி வரும் என்று தெரியாட்டி மனம் குழம்பிப்போம். ரா இருட்டு வந்துட்டாலே தெரியுது அடுத்தது பகல்தான் என்று. ஆகவே இருள் வருகிற பொழுது மகள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அடுத்தது பகல் வரப்போகிறது என்று நினைத்து மகள் என்றுதான் திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது இந்த வரிசை நமக்கு தெரிய வேண்டும். இந்த ஊழ் என்ற வரிசை நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் சுற்றி 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 உங்களை வந்து தொடும்.